அத்தியாயம் 35. தாயும் மகனும். மகாராணி அகப்பட்டு விட்டார் என்ற வார்த்தைகளை கேட்டதும் விக்ரமனுக்கும் பொன்னனுக்கும் உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கிற்று. இருவரும் குதிரை மேலிருந்து கீழே குதித்தார்கள். அப்போது உள்ளே இருந்து, குமரப்பா, யாரங்கே பொன்னன் குரல் மாதிரி இருக்கிறதே என்று ஒரு பேச்சுக்குரல் கேட்டது. அது மகாராணி அருள்மொழி தேவியின் குரல். அம்மா என்று அலறிக்கொண்டு விக்ரமன் மகேந்திர மண்டபத்துக்குள் நுழைந்தான். பொன்னனும் பின்னோடு சென்றான். அப்போது அந்த இருளடைந்த மண்டபத்திற்குள்ளே இருந்து ஒரு பெண் உருவம் வெளியே வந்தது. அது அருள்மொழி ராணியின் உருவம்தான். ஆனால் எவ்வளவு மாறுதல்! விக்ரமன் கடைசியாக அவரை பார்த்தபோது இன்னும் யவ்வனத்தின் சோபை அவரை விட்டு போகவில்லை. இப்போதோ முதுமை பருவம் அவரை வந்தடைந்து விட்டது. 3 வருஷத்துக்குள் 30 வயது அதிகமானவராக காணப்பட்டார். விக்ரமன் ஒரே தாவலில் அவரை அடைந்து சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து அவருடைய பாதங்களை பற்றி கொண்டார். அருள்மொழி ராணி கீழே உட்கார்ந்து விக்ரமனுடைய தலையை தூக்கி தன் மடி மீது வைத்து கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார். விக்ரமனை பின்தொடர்ந்து மண்டபத்துக்குள் நுழைந்த பொன்னன் மேற்படி காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். தற்செயலாக அவனுடைய பார்வை மண்டபத்தின் ஒரு பக்கத்தில் கட்டுண்டு கிடந்த உருவத்தின் மேல் விழுந்தது. மங்களான தீவர்த்தியின் வெளிச்சத்தில் அது குள்ளனுடைய உருவம் என்பதை பொன்னன் கண்டார். பொன்னனுடைய பார்வை குள்ளன் மீது விழுந்ததும் குள்ளன் அந்த சிரிப்பை கேட்டு விக்ரமனும் அவனை பார்த்தான். திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து, பொன்னா! ஆம் மகாராஜா, மாமல்லபுரத்திலிருந்து தங்களுக்கு வழிகாட்டி வந்த சித்திரக்குள்ளன் தான் இவன். குள்ளன் மறுபடியும் சிரித்தான். அருள்மொழி ராணி எல்லோரையும் மாறி மாறி பார்த்தாள். யாரை என்ன கேட்பது என்று தெரியாமல் திகைப்பவளாக காணப்பட்டாள். கடைசியில் பொன்னனை பார்த்து, பொன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. கண்ணை கெட்டி காட்டிலே விட்டது போல் இருக்கிறது. இந்த மலை குகையில் எத்தனை நாள் இருந்தேன் என்பதே எனக்கு தெரியாது. கடைசியில் அருவியில் விழுந்து உயிரை விடலாம் என்று எத்தனித்த போது சிவனடியார் வந்து தடுத்து நிறுத்தி காப்பாற்றினார். உன் மகன் திரும்பி வந்திருக்கிறான், அவனை எப்படியும் பார்க்கலாம் என்று தைரியம் கூறினார். பொன்னா, காட்டாற்று வெள்ளத்திலிருந்து விக்ரமனை நீ காப்பாற்றினாயாமே. வெள்ளத்திலிருந்து காப்பாற்றியதுதானா? சக்கரவர்த்தியின் சிரசாங்கியில் இருந்து, காளிக்கு பலியாவதிலிருந்து, இன்னும் எவ்வளவோ விதத்தில் பொன்னன் என்னை காப்பாற்றினான். காளிக்கு பலியா என்று சொல்லிக்கொண்டு அருள்மொழி நடுநடுங்கினாள். குள்ளன் மறுபடியும், பலி பலி, இன்று ராத்திரி ஒரு பலி விழப் போகிறது. எல்லோரும் அவனையே கண்கொட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இன்று அர்த்தராத்திரியில் சிவனடியார் பலியாக போகிறார். மகாபுத்திர காளியின் ராஜ்யம் ஆரம்பமாக போகிறது. அப்புறம் அப்புறம் மண்டை ஓட்டுக்கு பஞ்சமே இராது. விக்ரமன் அப்போது துள்ளி எழுந்து, ஒண்ணா, இவன் என்ன உளறுகிறான் சிவனடியாரை பற்றி? உளரவில்லை, உண்மையைத்தான் சொல்கிறேன். அந்த கபடசாமியாரை இத்தனை நேரம் கையையும் காலையும் கட்டி பலிபீடத்தில் போட்டிருப்பார்கள். நடுநிசியாச்சோ இல்லையோ, கத்தி கழுத்திலே விழும். குழந்தாய், இவன் முன்னே இருந்து இப்படித்தான் சொல்லி என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். 5-6 நாளைக்கு முன்னால் நான் குகையிலிருந்து தப்பி அருவியில் விழப்போன போது சிவனடியார் தோன்றி சீக்கிரத்தில் என்னை மீட்டு கொண்டு போக ஆட்கள் வருவார்கள் என்று தெரிவித்தார். அந்தப்படியே அவர்கள் வந்து என்னை மீட்டு கொண்டு வந்தார்கள். வழியில் மறைந்து நின்ற இந்த குள்ளனையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். இங்கு வந்து சேர்ந்தது முதல் இவன் இன்று ராத்திரி சிவனடியாரை காவாலிகர்கள் பலிகொடுக்கப் போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஐயோ, எப்பேற்பட்ட மகான்! நமக்கு எத்தனை ஒத்தாசை செய்திருக்கிறார்.
அவருக்கா இந்த பயங்கரமான கதி என்று அலறினாள். விக்ரமன் பொன்னனை பார்த்து, பொன்னா, நீ என்ன சொல்கிறாய்? இந்த கொடும்பாதகத்தை தடுக்காவிட்டால் நாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அது எப்படி முடியும் மகாராஜா? உங்கள் நிலைமையை மறந்து பேசுகிறீர்களே. நாளை பொழுது விடுவதற்குள் நாம் மாமல்லபுரம் போய் சேராமற் போனால்? சேராமற் போனால் என்ன, கப்பல் போய்விடும், அவ்வளவுதானே? அம்மா, இவரை பெரும் அபாயம் சூழ்ந்திருக்கிறது. தேசப்பிரஷ்டமானவர் திரும்பி வருவதற்கு தண்டனை என்னவென்று தங்களுக்கு தெரியாதா? இவர் இங்கே வந்திருப்பது மாரப்ப பூபதிக்கு தெரிந்து காஞ்சி சக்கரவர்த்திக்கும் தெரியப்படுத்திவிட்டார். நாளை காலைக்குள் இவர் மாமல்லபுரம் போய் கப்பலில் ஏறியாக வேண்டும். இல்லாவிட்டால் தப்புவது அரிது. இப்போது சிவனடியாரை காப்பாற்றுவதற்காக போனால் பிறகு இவருடைய உயிருக்கே ஆபத்துதான். நீங்களே சொல்லுங்கள், இவர் என்ன செய்ய வேண்டும் என்று? அருள்மொழி ராணி பெரும் திகைப்புக்கு உள்ளானாள். விக்ரமன் அன்னையை பார்த்து, அம்மா, பார்த்திப மகாராஜாவின் வீர பத்தினி, இந்த நிலைமையில் நான் என்ன செய்ய வேண்டும் சொல்? நமக்கு பரோபகாரம் செய்திருக்கும் மகானுக்கு ஆபத்து வந்திருக்கும் போது என்னுடைய உயிருக்கு பயந்து ஓடுவதா? என் தந்தை உயிரோடு இருந்தால் இப்படி நான் செய்வதை விரும்புவாரா? சுவரை வைத்துக் கொண்டுதான் சித்திரம் எழுத வேண்டும். இவர் பிழைத்திராவிட்டால் பார்த்திப மகாராஜாவின் கனவுகளை நிறைவேற்றுவது எப்படி? அருள்மொழி ராணி இரண்டு பேரையும் மாறி மாறி பார்த்தாள். கடைசியில் பொன்னனை பார்த்து, பொன்னா, என்னை கல் நெஞ்சமுடையவள், பிள்ளையிடம் பாசமில்லாதவள் என்று ஒருவேளை நினைப்பாய். ஆனாலும் என் மனதில் உள்ளதை சொல்கிறேன். நமக்கு எவ்வளவோ உபகாரம் செய்திருக்கும் ஒருவருக்கு ஆபத்து வந்திருக்கும் போது என் பிள்ளை உயிருக்கு பயந்து ஓடினான் என்ற பேச்சை கேட்க நான் விரும்பவில்லை. உடனே விக்ரமன் தாயாரின் பாதங்களில் நமஸ்கரித்து எழுந்து, அம்மா, நீதான் வீரத்தாய், பார்த்திப மகாராஜாவுக்குரிய வீர பத்தினி என குதூகலத்துடன் உரைத்தான். பிறகு பொன்னனை பார்த்து, கிளம்பு பொன்னா, இன்னும் என்ன யோசனை? எங்கே கிளம்பி போவது? பலி எங்கே நடக்கிறது என்று யாருக்கு தெரியும் மகாராஜா? நான் வழிகாட்டுகிறேன், என்னை கட்டி வைத்து விடுங்கள் என்று சித்திரக்குள்ளன் குரல் கேட்டது. குள்ளனுடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டன. அவன் கையில் ஒரு தீவர்த்தியை கொடுத்தார்கள். விக்ரமனும் பொன்னனும் குதிரைகள் மேல் ஏறிக்கொண்டார்கள். குள்ளன் கையில் தீவர்த்தியுடன் மேற்கு நோக்கி காட்டு வழியில் விரைந்து செல்ல விக்ரமனும் பொன்னனும் அவனை தொடர்ந்து பின்னால் சென்றார்கள்.